الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலாவினுடைய பெயரை சொல்லி எல்லா விதமான காரியங்களையும் நாம் துவங்குகிற போது, சில நேரங்களில் நம்முடைய நோய்களுக்கு நிவாரணமாக அந்த பிஸ்மில்லா அமைந்திருப்பதை போன்று நம்முடைய தேவைகளை முன்வைத்து இந்த பிஸ்மில்லாவை கூறி நம்முடைய பிரார்த்தனைகளை அமைத்துக் கொள்கிற போதில் அது இறைவனிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக ஆகுவதை போன்று, சில நேரங்களில் இந்த அல்லாஹ்வுடைய பெயரை கூறி ஒரு காரியத்தை செய்வதன் மூலமாக அந்த காரியத்திலே பரக்கத் என்று சொல்லப்படக்கூடிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபிய பெண்களையை திருமணம் செய்கிறார்கள். திருமணம் முடிந்தால் வலிமா கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு நேரங்களில் சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் போதித்திருக்கிறார்கள். ஒரு நேரத்திலே சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அவ்வுலிம் வலவுமி ஷாதி, திருமணம் முடிந்த ஒரு சஹாபியை பார்த்து, அவ்வுலிம் நீங்கள் வலிமாவை நிறைவேற்றுங்கள், வலவுமி ஷாதி அது ஒரே ஒரு ஆட்டை அறுத்து அந்த இறைச்சியை மற்றவர்களுக்கு பங்கிட்டு விருந்து கொடுப்பதன் மூலமாகவாவது நீங்கள் வலிமா என்கிற அந்த வழிமுறையை நிறைவேற்றுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் திருமணம் முடிந்த அதற்கு பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலிமா விருந்திற்கான ஏற்பாடுகளை அங்கு செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாக ரொட்டியும் இறைச்சியும் அங்கு தயார் செய்யப்பட்டது. இந்த பக்கம் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உறவுக்கார பெண்மணியாக இருக்கக்கூடிய ஹஸரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இந்த வலிமா விருந்திற்காக பிரத்யேகமாக ஒரு இனிப்பு பண்டத்தை தயார் செய்கிறார்கள். பேரித்தம்பழத்தையும் நெய்யையும் சேர்த்து ஒரு இனிப்பு பண்டத்தை உருவாக்கி அதை தன்னுடைய மகன் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே கொடுத்து நபி அவர்களிடத்திலே கொண்டு சேர்த்து விடுமாறு அனுப்பி வைக்கிறார்கள். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி அவர்களின் சமூகத்திற்கு வந்து அதை கொடுத்த போது நபி அவர்கள் அந்த இனிப்பு பண்டத்தை ஒரு இடத்திலே வைக்க சொல்லிவிட்டு, இன்று நான் வலிமாவிற்கான ஏற்பாடுகளை விருந்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, எனவே நீங்கள் சென்று இந்த இந்த பெயர் சொல்லப்படுகிற இந்த நபர்களை இந்த விருந்திற்காக அழைத்து வாருங்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் வீதியிலே செல்கிற போது யாரையெல்லாம் எதிரிலே பார்க்கிறீர்களோ அந்த மனிதர்களையும் நீங்கள் இந்த வலிமா விருந்திற்காக அழைத்து வாருங்கள், அழைப்பு கொடுத்து வாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் சென்று அழைப்பு கொடுத்தார்கள். அந்த நேரம் வந்தது, விருந்திற்கான நேரம் வந்தது. நபி அவர்களுடைய இல்லம் முழுமையாக நிறைந்துவிட்டது. சச்சேரக்குரிய சுமார் 300 நபர்கள் இந்த விருந்திற்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள். நபி அவர்கள் உணவு பரிமாறுவதற்கான ஆரம்ப நேரத்திலே இந்த இனிப்பு பண்டத்திலே தன்னுடைய பரக்கத் பகுதிய கையை வைத்து பிஸ்மில்லாஹி என்று சொல்லி அந்த இனிப்பு பதார்த்தத்தை எடுத்து மற்றவர்களுக்கு வழங்குவதற்கு துவங்கினார்கள்.
அங்கே 300 நபர்கள் இருந்த காரணத்தினால் இடம் பற்றாக்குறை ஏற்பட்டது. 10-10 நபர்களாக ஒரு குழுவாக அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு முறையை ஏற்படுத்தி 10-10 நபர்களாக அமர்ந்து சாப்பிட துவங்கினார்கள். இறுதியில எல்லாம் முடிந்ததற்கு பின்னர் இந்த சிறிய பாத்திரத்திலே கொடுக்கப்பட்டிருந்த இந்த இனிப்பு பண்டம் எல்லோருமாக சுமார் 300 நபர்களும் சாப்பிட்டதற்கு பின்னரும் மேலும் அதிலே அந்த இனிப்பு பண்டம் மீதம் இருந்தது என்று சொல்லப்படக்கூடிய இந்த நிகழ்ச்சி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு சிறிய பாத்திரத்திலே உருவாக்கப்பட்டு அன்பளிப்பாக நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இனிப்பு பதார்த்தம், அந்த இனிப்பு பண்டம் என்பது சற்றேறக்குறைய 300 நபர்களுக்கும் மேலாக அதை அறிந்திருக்கிறார்கள், அதை சாப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு நபி அவர்கள் பிஸ்மில்லாஹி என்று சொல்லி அதை எடுத்து கொடுத்த அந்த அதனுடைய பரக்கத்து தான் இந்த அளவிற்கு அந்த சிறிய பாத்திரத்தில் இருந்த உணவு இவ்வளவு நபர்களுக்கு விசாலமாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்ற பின்குறிப்பையும் இந்த நபிமொழியினுடைய தெளிவுரைகளிலே சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய இல்லங்களில் விருந்துகள் நடைபெறுகிற போது, அதே போன்று இன்ன பிற விருந்துகளில் நாம் பங்கேற்றுக் கொள்கிற போது, நாம் உணவுகளை எடுத்து வழங்குவதற்கு முன்னர் நபி அவர்களிருந்து கையாண்டதை போன்ற பிஸ்மில்லாவை நாமும் கையாளுகிற போது ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா அவருடைய அந்த பரக்கத் பொருந்திய பெயரின் நாம் உச்சரிப்பதன் மூலமாக அந்த உணவிலே பரக்கத் என்று சொல்லப்படக்கூடிய அபிவிருத்தியை ஏற்படுத்தி தரக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு எடுத்து காட்டுகிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் எவ்வாறு பிஸ்மில்லாவை கூறி அதன் மூலமாக பரக்கத்தை பெற்றிருக்கிறார்களோ அதே போன்ற பிஸ்மில்லாவை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி அதன் மூலமாக இறைவனுடைய பரக்கத்துகளை அதிகம் அதிகம் பெறக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்திலே நம் எல்லோரையும் எல்லாம் சேர்த்து வருவானாக. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام